வணக்கம், நான் அருணா சிவசங்கர். வெல்கம் டு அனுகிரகா. இதுதான் குதிரைவாலி அரிசி. இதை பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. குதிரைவாலி அரிசியின் பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலியில் செய்த உணவுகளை அவ்வப்பொழுது சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். செரிமான பிரச்சனைகள், இரத்த சோகை நோய் உள்ளிட்டவற்றை குணப்படுத்துகிறது. கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாக உள்ளது. ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த குதிரைவாலி அரிசியில் நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இது உடலில் ஏற்படும் மலச்சிக்கலை தடுப்பதிலும் கொழுப்பின் அளவை குறைப்பதிலும் உதவுகிறது. இதய நோயாளிகள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல உணவாக பயன்படுகிறது. குதிரைவாலி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. குதிரைவாலியில வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் குதிரைவாலி அரிசிக்கு அரை கப் பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ரெண்டு தடவை கலைஞ்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், ரெண்டு தடவை கலைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குக்கரில் வச்சு இதுக்கு 5 கப் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இது பொங்கல் அப்படிங்கிறதுனால நம்ம 5 கப் தண்ணி சேர்க்குறோம். இல்லாட்டினா நீங்கள் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்தா போதும். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அதை நெய்யில் கலந்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நல்லா நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் 8 முந்திரிப்பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏன் இதை முன்னாடியே வறுத்து பொங்கலோடு சேர்க்குறேன் அப்படின்னா, குழந்தைங்க அந்த மிளகெல்லாம் வெள்ளை எடுத்து வச்சுருவாங்க. பொங்கலோடவே சேர்ந்து வெந்தது அப்படின்னா அந்த ஸ்பைசினஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு. அதை நல்லா சுலபமாக சாப்பிட்டுடுவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே பொங்கலில் இதெல்லாம் வறுத்து கலந்துடுறேன். நீங்களும் அந்த மாதிரியே கலந்துக்கலாம். இல்லட்னா நீங்கள் எப்பொழுதும் பொங்கலில் அரிசியும் பருப்பையும் வேக வச்சுட்டு கடைசியாகவும் நீங்கள் கலந்துக்கலாம். பொங்கலில் எப்படி கலக்குறீங்களோ அதே மாதிரியே நம்ம கலந்துக்கலாம். பொங்கலை மூடிடலாம். இப்போ குக்கரையும் மூடி வெயிட் போட்டுடுங்க. இப்போ 5 விசில் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பொங்கல்ங்கிறதுனால தான் 5 விசில். 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை பொறுமையாக எடுப்போம். கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி ஆகிடுது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடியே மிளகெல்லாம் தாளித்ததுனால நம்ம இப்போ தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் நல்லா கலந்துக்கோங்க. குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆகிடுது. சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் மேலான கமெண்ட்ஸை அனுகிரகா சேனலில் கொடுங்க. நன்றி.